வந்தார் வாழ்ந்தார் என்று இல்லாம இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று வாழ்வதே பேரின்பம். இப்படிதான் ஒரு குடும்பத்தில் நான்கு குழந்தைகள் இருந்தாங்க. அதில் மூன்று குழந்தைகள் பார்த்தோம்னா அம்மா அப்பா சொல்கிறத கேட்டு மதித்து நடந்தாங்க. பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் சொல்கிறதையும் கேட்டு மதித்து நடந்தாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அவங்கள பார்த்து புகழ்ந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கை பார்த்தோம்னா எதிர்காலத்தில் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக அவங்களுக்கு அமைஞ்சது. ஆனால் ஒரு குழந்தை மட்டும் பார்த்தோம்னா அம்மா அப்பா சொல்கிறதையும் கேட்கல, பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் சொன்னாலும் ஆசிரியரையும் மதிக்கிறதில்ல. அவ கூடா நட்பு பல தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆட்பட்டுடுறாப்புல. இப்படி அவனுடைய வாழ்க்கையே பார்த்தோம்னா எதிர்காலத்தில் நரகமாக மாறிடுது. நாம் பார்க்கறது, கேட்கிறது, நுகர்றது எல்லாமே நம்முடைய உயிர் தான் இயக்குது. இயக்கிய அந்த உணர்வுகளை மூளையில் பதிவாக்குறது. மூளை தான் எல்லா அணுக்களையும் உயிரணுக்களையும் உருவாக்கி உடல் உறுப்புகளுக்கு ஆணையிடுது. இப்படி உயிரணுக்கள் மூளையினுடைய ஆணைப்படி தான் நடக்கணும், அதுதான் இயல்பு. எப்படி ஒரு குழந்தை அம்மா அப்பா சொல்வதை கேட்காம அது தீய பழக்கங்கள் ஆட்பட்டு அதனுடைய வாழ்க்கை தன்னிச்சையாக செயல்பட்டு நரகமாக மாறிடுதோ, அதே போல தான் மூளையினுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் சில உயிரணுக்கள் தன்னிச்சையாக வளர ஆரம்பிச்சிருது. அதுதான் டெட் செல்ஸ், இறந்த செல்ஸ் என்று சொல்கிறோம். நல்ல அணுக்களையும் தன் பக்கமாக இழுத்து ஒரு உயிரணு குவியலாக உருவாக்கிடுதுங்க. இந்த உயிரணு குவியல் பார்க்கறதுக்கு கரையாம் புற்று போல இருக்குது. ஆக இந்த புற்று போல இருக்கிறதுனால தான் புற்றுநோய் என்று நமக்கு பெயர் வச்சாங்க. இத்தகைய கொடிய நோயை நாமும் வருவதற்குண்டான காரணங்கள் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்னால தான் முக்கியமாக வருது. நாம் சுவாசிக்கக்கூடிய தீய உணர்வுகளால் முக்கியமாக வருதுங்கிறத நாம் பார்க்கணும். இப்போது அதன் வழியில் தியான யோக பயிற்சிக்கு போவோமா? இப்போ கண்களை மூடுங்க. மகரிஷிகளுடைய பேராற்றல் நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று எண்ணி ஏங்கிருங்க. இப்போ கண்களை திறந்து இப்போ நாமும் வீரபத்ர ஆசனா என்ற ஆசனாவை செய்வோமா? இப்போ தடாசனத்துக்கு வாங்க. இரண்டு கைகளையும் கூப்பி நெஞ்சுக்கு முன்னாடி வைங்க. இப்போ வலது காலை பின்னுக்கு மூன்று தோள்பட்ட அளவுக்கு பின்னுக்கு தள்ளுங்க. இப்போ உங்களுடைய உடம்பை பின்னாடி வளைங்க பார்ப்போம். கைகள் அப்படியே மேலே தூக்கி வளைங்க. இப்போ உடம்பை மெதுவாக முன்னுக்கு கொண்டு வாங்க. இடது காலை வளைங்க, வளைச்சி கொண்டு வாங்க. இப்போ வலது காலை மெதுவாக தூக்குங்க பார்ப்போம். நரம்புகளுக்கு ஒரு உன்னதமான ஆசனா வீரபத்ராசனா. நரம்புகள் எல்லாம் வீரியம் அடையக்கூடிய ஒரு சக்தி இந்த வீரபத்ராசனாவுக்கு கிடைக்குது. இப்போ மெதுவாக கால்களை கீழே இறக்குங்க. கைகளை மேலே தூக்குங்க. தடாசனா பொசிஷனுக்கு வாங்க. இப்போது நாம் கால்களை மாற்றி செய்வோம். கைகள் இரண்டையும் நெஞ்சு பகுதியில் கூப்பி வச்சுக்கோங்க. இப்போ இடது காலை மூன்று தோள்பட்டை அளவுக்கு பின்னுக்கு கொண்டு வாங்க. உடலை பின்னுக்கு வளைங்க. கைகளை மேலே தூக்கி வலது முட்டியை அப்படியே வளைச்சிக்குங்க. முன்னுக்கு கொண்டு வாங்க உடம்பை. இடது காலை மெதுவாக மேலே தூக்குங்க. உடல் நேர்கோட்டில் இருக்கணும். இளமை காலத்தில் இருந்தே இந்த வீரபத்ராசனா செய்தோம்னாக்கா ஆக நரம்புகள் தொடர்பான எல்லா நோய்களும் நீங்கும் சக்தி கிடைக்குது. Thank you.